ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு வந்து நோயோர் ஆசனா, அதாவது ஒரு ஆசனா பற்றி நம்ம இன்னைக்கு நல்லா டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து சூரிய நமஸ்காரோட ஃபர்ஸ்ட் போஸ்டர், அதாவது நமஸ்கார ஆசனாக்கு அடுத்தது ஹஸ்த உத்தானாசனா. ஸோ இந்த போஸ்டர் பற்றி நான் டீட்டெயில்டாக ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதஹஸ்தாசனா. ஸோ பாதஹஸ்தாசனா போஸ்டர் எப்படி பண்ணுறது அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ், கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ், அது எந்த இடத்த ஸ்ட்ரென்தன் பண்ணும் அண்ட் அது எதை ஸ்ட்ரெச் பண்ணும், ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ சூரிய நமஸ்காரில் ஃபர்ஸ்ட் நம்ம நமஸ்கார ஆசனா பண்ணுறோம், செகண்ட் ஹஸ்த உத்தானாசனா, தேர்ட் வந்து பாதஹஸ்தாசனா. ஸோ பாதஹஸ்தாசனா எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறமா நம்ம பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பாதஹஸ்தாசனா, அதாவது ஹேண்ட் டு ஃபீட் போஸ்ன்னு சொல்லுவாங்க, அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த போஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு தாடாசனாவில் நின்றுக்கணும். அங்கேருந்து நல்லா இன்ஹேல் பண்ணி கை மேலே கொண்டு போகிறோம். அப்படியே நம்ம ஸ்பைனல் கார்ட் பெண்ட் பண்ணாமல் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கீழே வந்து தரையை டச் பண்ணுறோம். ஸோ இதில் நான் உங்களுக்கு ரெண்டு ஆங்கிளில் காமிக்கிறேன், ஸோ தட் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது நீங்கள் உங்களோட நீஸை வந்து பெண்ட் பண்ணக்கூடாது, அதாவது உங்களோட முட்டியை வந்து பெண்ட் பண்ணாமல் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ஸ்பைனல் கார்ட், அதாவது முதுகு தண்டை ரொம்ப ஹஞ்ச் பண்ணி வைக்க வேண்டாம். கை வந்து காலை டச் பண்ணலாம், ஆர் வந்து மேட்டில் காலுக்கு பக்கத்துலேயும் வச்சுக்கலாம். இப்போ ஸ்லோவாக அதே மாதிரி உங்களோட ஸ்பைனல் கார்டை ஸ்ட்ரெச் பண்ணி மேலே எழுந்துக்கலாம். ஸோ ஸ்பைனல் கார்ட் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்காக நான் உங்களுக்கு ரெண்டு ஆங்கிளில் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு தடவை பார்த்து இதை நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக இந்த ஆசனா எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கீங்க, அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்வர்ட் பெண்டிங் ஆசனா, அதாவது இன்டென்ஸாக நீங்கள் ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே இது சரியாகும். அண்ட் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ல நீங்கள் சஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த ஆசனா பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் ஸ்டொமக், அதாவது வயிறு பகுதியில் உங்களுக்கு பெல்லி ஃபேட் அதிகமாக இருக்குது, தொப்பை அதிகமாக போடுது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆசனா வந்து டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தொப்பை வந்து குறையும். அண்ட் இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ பெண்ட் பண்ணும் போது உங்களால் எவ்வளோ தூரம் உங்களால் முடியுமோ பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்மளால் ஃப்ளோரை டச் பண்ண முடியல, காலை டச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேணாம். எந்த இடத்துல உங்களால் காலை ஹோல்ட் பண்ண முடியுமோ அந்த இடத்துல நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா டெய்லியும் நீங்கள் பண்ண பண்ண அதில் வந்து உங்களால் நல்லாவே வந்து ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் நல்லா வந்து இன்டென்ஸாக ஃபார்வர்டும் உங்களால் பண்ண முடியும், ஃபார்வர்ட் பெண்டும் பண்ண முடியும். ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் வந்து பெண்ட் பண்ணி நிமிர்றதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நார்மலான டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லேயே ஒரு பொருள் கீழே விழுந்துட்டா கூட எடுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து, அதாவது ஸ்பைனல் கார்ட் பெண்ட் பண்ணும்போது நர்வ்ஸ்லாம் வந்து புல் பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதை டெய்லியுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட தை மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், கணுக்கால் அதாவது காஃப் மசில்ஸும் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். உங்களுக்கு அதை பண்ணும் போதே தெரியும், அதுலேருந்து உங்களுக்கு ஒரு புஷ் அண்ட் புல் வந்து இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ், காஃப் மசில்ஸ் ரெண்டுமே வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அண்ட் உங்களோட ஓவரால் லோயர் பாடியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ இந்த ஆசனா பண்ணுறதுனால நம்மளுக்கு எப்படிலாம் ஸ்ட்ரெச் ஆகும் அண்ட் எதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்ட்ரென்தன் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட தை மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அண்ட் முக்கியமாக காலோட முட்டிகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும், அதாவது நீஸை வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். ஸோ ஸ்ட்ரெச் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதியிலேருந்தே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ இடுப்பு பகுதி அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ்னால் வந்து தைஸ்க்கும் பின்னாடி இருக்க மசில்ஸ், ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகிறத ஃபீல் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ காஃப் மசில்ஸ், அதாவது கணுக்கால், கணுக்காலும் வந்து உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து உங்களோட லோயர் பாடி வந்து ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ இப்போ பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. யாரெல்லாம் இந்த ஆசனா வந்து பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதோட கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேக் பெயின் இருக்குது, அதாவது லோயர் பேக் பெயின் இருக்குது அப்படின்னா இந்த ஆசனா வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக அவாய்ட் பண்ண வேண்டாம். அதாவது அதோட சிவியாரிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த டைமில் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் செகண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பிளட் ப்ரெஷர் இருக்குது, லோ பிபி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும் போது உங்களுக்கு தலைப்பகுதிக்கு நிறைய பிளட் சர்க்குலேஷன் வந்து வரும். ஸோ அந்த டைமில் வந்து டிசினஸ் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஸோ லோ பிபி இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஆசனா வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட்லி ப்ரெக்னென்சி. ஸோ ப்ரெக்னென்சியில் நம்மளுக்கு வயிறு பகுதியில் வந்து ஓவராக வந்து ப்ரெஷர் போடக்கூடாது. ஸோ அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரொம்பவே ப்ரெஷரைஸ் பண்ணி போயிட்டு நீங்கள் அந்த காலை தொடணும் தரையை தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரெஷரைஸ் பண்ணிக்காதீங்க. நார்மலாக வந்து நீங்கள் குனிஞ்சு நிமிடுறது அதெல்லாம் பண்ணலாம், பட் இந்த ஆசனா பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்டென்ஸாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அந்த டைமில் இந்த ஆசனாவை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போது எந்தெந்த ஆசனாஸ்லாம் அவாய்ட் பண்ணணும், எதை பண்ணக்கூடாது பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா அசிடிட்டி ப்ராப்ளம். ஸோ அசிடிட்டி ப்ராப்ளம் வந்து அதாவது யோகா பண்ணும் போது தான் உங்களுக்கு அந்த அசிடிட்டி அந்த ஃபீல் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் இந்த ஆசனாவை அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பாதஹஸ்தாசனா பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அதை எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுறது, அதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ், யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னுமே வந்து நிறைய ஆசனாஸ் பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். பை பை.